நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் நேவி வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவத்தை, ஒரு என்கவுண்டர், ஒரு பெரிய அட்டாக் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மாபெரும் வெற்றி ஒன்று செய்திருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த விஷயத்தை அதற்கு எடுத்துக்காட்டாக வந்து சொல்லலாம். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் முழுக்க பாருங்கள். நிறைய இடத்துல வந்துட்டு முடி எல்லாமே நட்டுக்கிட்டு நிற்கும், கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் வரும். ஸோ வீடியோ முழுக்க பாருங்கள் அப்படின்ற வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி ஏற்பட்டது, ஒரு சிலருக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது, மிகப்பெரிய யுத்தங்கள் நிறைய இடத்துல நிகழ்ந்தது. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து போரில் பயன்படுத்தப்பட்டது, அதாவது ஒரு சப்மரீன் வந்து போரில் பயன்படுத்தப்பட்டதுன்னா அது பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் தான். அதே யுத்தத்தில் தான் அந்த நீர்மூழ்கி கப்பல், அந்த சப்மரீனும் வந்து வீழ்த்தப்பட்டது. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எபிக் விக்டரியாக வந்து இந்தியாவுக்கு பார்க்கப்பட்டது. அதுதான் பிஎன்எஸ் காசி அட்டாக், அதாவது காசி அப்படின்ற அந்த நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு நம்ம வீழ்த்தினது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம டீப்பாக வந்துட்டு நம்ம வீடியோஸ் எல்லாமே பேசியாச்சு. இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லணும்னா, பாகிஸ்தான் வந்து, அதாவது அங்கே இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த இந்த ஆர்மி கமாண்டர்ஸ் ஜென்ரல்ஸ் எல்லாருமே ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க எல்லாமே நம்மளோட ஒரு லெவல் கீழே அப்படின்னு சொல்லிட்டு வேறுபட்ட இனமாக பார்த்து அவங்க மேலே பயங்கரமான இனப்படுகொலை அப்படின்ற ஒன்று தொடுக்கிறாங்க. அதில் பல லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து கொல்லப்படுறாங்க. பல கோடி பேர் இந்தியாவுக்கு வந்து அகதிகளாக வந்துட்டு வர்றாங்க. இந்தியாவுக்கு வந்து அப்போ பொருளாதார நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் அகதிகள் வந்து இதுவரை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது? கண்டிப்பாக ஒரு யுத்தம் அப்படின்ற ஒன்று பாகிஸ்தான் மேலே தொடுத்தால் தான், அதாவது கண்டிப்பாக ஈஸ்ட் பாகிஸ்தானையாவது லிபரேட் பண்ணால் தான் பாகிஸ்தான் அடங்குவாங்க அப்படின்ற முடிவு வந்துட்டு இந்தியா எடுக்கிறாங்க. அதனால் முதல்ல இந்தியா என்ன விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து ஒட்டு மொத்தமாக துண்டிச்சிடறாங்க, நேவல் பிளாக்கேட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ஏர் கனெக்டிவிட்டியும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் இடையில துண்டிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ பாகிஸ்தான் கண்டிப்பாக ஈஸ்ட் பாகிஸ்தானை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி ஆகணும்னா, இந்தியா போட்டிருக்க, பே ஆஃப் பெங்கால் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த நேவல் பிளாக்கேடை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் அப்படின்றதான் உங்களுக்கு ஏற்படுது. ஸோ 1971 நவம்பர் மாதத்தில் பாகிஸ்தான் ஒரு பெரிய டாஸ்க் எடுக்கிறாங்க. என்னன்னா, எதை வச்சு நம்ம ஈஸ்ட் பாகிஸ்தான், அந்த பே ஆஃப் பெங்கால், ஈஸ்ட் பாகிஸ்தான் முன்னாடி பே ஆஃப் பெங்காலில் இந்தியா போட்டிருக்க அந்த நேவல் பிளாக்கேட் நம்ம எடுக்கிறது அப்படின்ற திங்கிங் போறாங்க. சோ அப்ப அவங்களுக்கு வர்ற ஒரு ஆப்ஷன் தான் பிஎன்எஸ் காசி. ஸோ பிஎன்எஸ் காசி அப்படின்றது சாதாரணமான சப்மரீன் இல்லை, அந்த காலகட்டத்தில் உலக நாடுகள் வச்சிருந்த அட்வான்ஸ்டு சப்மரீன்ஸில் நீர்மூழ்கி கப்பலில் பிஎன்எஸ் காசியும் ஒன்று. இந்த பிஎன்எஸ் காசி அப்படின்றது யூஎஸ்எஸ் டயாப்ளோ, அதாவது அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் யூஎஸ்எஸ் டயாப்ளோ தான் இந்த பிஎன்எஸ் காசி. இது அமெரிக்கா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து இந்தியா கிட்ட இந்தளவுக்கு அட்வான்ஸ்டான சப்மரீன்ஸ் எல்லாமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப பாகிஸ்தான் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த பிஎன்எஸ் காசியை யூஸ் பண்ணி நம்ம வந்து பே ஆஃப் பெங்காலில் நம்மளுடைய கேம் ஆடணும். அதாவது முக்கியமாக ஐஎன்எஸ் விக்ராந்த், இந்தியாவோட அப்போ வச்சிருந்த ஒரு சுப்பீரியர் ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்துட்டு நம்ம வீழ்த்தணும். ஸோ அதை வீழ்த்திட்டா இந்தியாவோட அந்த மனோதிடம் அப்படின்றது, இந்தியன் நேவியோட மனோதிடம் அப்படின்றது பெரிய அளவுக்கு குறைஞ்சி போயிடும். ஏன்னா அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரையும் நம்ம வீழ்த்திட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மாரல் பூஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பலை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி கராச்சியிலேருந்து அவங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. என்னென்ன ரிஸ்க் அப்படின்னா, இந்தியாவை பே ஆஃப் பெங்காலில் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது சாதாரண டாஸ்க் இல்லை. இந்தியாவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. ஆனால் பிஎன்எஸ் காசியை அவங்க ரொம்பவே நம்பி ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று எடுக்கிறாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் அப்போ பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பிஎன்எஸ் காசிக்கு ஏதாவது சின்ன ரிப்பேர், ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட உடனடியாக சரிபார்க்க முடியாது. சிட்டகாங் போர்ட்லேயும் அந்த ஃபெசிலிட்டி, அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்போ இருந்த சிட்டகாங் போர்ட்டில் அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இல்லை அப்படின்ற அந்த அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த பிளாக்கெட்டை ரிமூவ் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்ற அந்த நிர்பந்தம் பாகிஸ்தானுக்கு ஏற்படுது. ஸோ பிஎன்எஸ் காசியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்தியா முன்னாடியே அந்த விஷயத்தை யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பிஎன்எஸ் காசியை கண்டிப்பாக பாகிஸ்தான் அனுப்புவாங்க அப்படின்றது வந்து இந்தியா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்தளவுக்கு சீக்கிரமாக அனுப்புவாங்க அப்படின்றது இந்தியாவுக்கு தெரியாது. ஸோ பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அனுப்பிச்சது இந்தியாவுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் நினச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் தெரியாது தான், ஆனால் இந்தியா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஎன்எஸ் காசி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்தியாவோட அந்த கடலோர மீனவர்கள் இருக்காங்கள்ல, தமிழ்நாட்டிலிருந்து, கேரளாவிலிருந்து, கர்நாடகா, அப்புறம் வந்துட்டு மகாராஷ்டிரா, அப்புறம் வந்து ஆந்திர பிரதேசம், அந்த மாதிரி எல்லா பகுதியில் இருக்க மீனவர்கள்ட்டையும் நீங்கள் ஒரு சப்மரீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. ஒரு சப்மரீன்லேருந்து வரக்கூடிய அந்த ஆயில் ஸ்பில்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த அட்வைஸும் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மீனவர்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குது, அதாவது சப்மரீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து வரக்கூடிய ஆயில் ஸ்பில்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொழும்பு பக்கத்தில், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் கொழும்பு பக்கத்தில் ஒரு சப்மரீன் வந்து போச்சு, அதுலேருந்து ஆயில் ஸ்பில்ஸ் வந்தது எல்லாமே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டுக்கு வந்துட்டு அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. எந்த எவ்வளோ நீளம் இருந்தது அந்த சப்மரீன், ஏதாவது நீங்கள்
பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கேட்குறப்போ, அந்த மீனவர்கள்ட்ட கேட்குறப்போ கிட்டத்தட்ட 300 அடிக்கும் அதிகமான நீளம் இருந்தது அந்த சப்மரைன் அப்படின்ற வந்து இந்த மீனவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோசனை என்னன்னா, கண்டிப்பாக இது வந்து காசியாக தான் இருக்கும், அதாவது காசி அப்படின்ற அந்த நீர்மூழ்கி கப்பல் தான் பாகிஸ்தான் வச்சிருக்கிறதுலே ரொம்ப பெருசு. அப்போவே பாகிஸ்தான் கிட்ட 4 சப்மரைன் இருந்தது, அதில் காசி வந்துட்டு ரொம்ப பெருசு. ஸோ கண்டிப்பாக இது பிஎன்எஸ் காசி தான் அப்படின்றது வந்து இந்தியா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் தெரியாது, இந்தியாவுக்கு தெரியாது அப்படின்ற நினைச்ச விஷயம் இந்தியாவுக்கு வந்து கடைசியாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்தியா வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானோட காசிக்கு வந்து அல்டிமேட் டாஸ்க் என்னன்னா, ஐஎன்எஸ் விக்ராந்தை மூழ்கடிக்கணும், அதுதான் பெரிய டாஸ்க். ஸோ இந்த நேரத்தில் ஐஎன்எஸ் விக்ராந்தை வந்து நம்ம கடல் பகுதியில் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் நம்ம வச்சிருந்தோம்னா ஐஎன்எஸ் விக்ராந்துக்கு பெரிய அளவுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ டிஃபென்சிவ் மோடுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஐஎன்எஸ் விக்ராந்தை இந்தியா வந்து அந்தமான கணிச்சு வச்சிடறாங்க. அந்தமான கணிச்ச விஷயம் வந்து பாகிஸ்தானுக்கு தெரியாது, அது வந்து நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால் ரீஜியனில் முக்கியமாக விசாகப்பட்டினம் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து முன்கூட்டியே அந்தமான கணிச்சிட்டாங்க, நம்மளுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்துட்டு அந்தமானுக்கு கிளம்பி போயிருச்சு. இந்தியா வந்து இன்னொரு பிளான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது காசியை வந்து நம்ம வீழ்த்தி ஆகணும், அதற்கு காசியை வந்து நம்ம ஒரு ட்ராப்பில் விளை வைக்கணும். என்ன ட்ராப் அப்படின்னா, காசியை வந்து ஐஎன்எஸ் ராஜ்புட் அப்படின்ற இந்தியன் டெஸ்ட்ராயர், நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்ராயர் ஷிப்பை வந்து விக்ராந்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப வைக்கணும். உடனே இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஐஎன்எஸ் ராஜ்புட்டில் இருக்கக்கூடிய கேப்டனை வந்து டாஸ்க்கு எடுக்கிறாங்க, அவர்கிட்ட வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. விக்ராந்தில் இருக்கக்கூடிய ஒரு கேப்டன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐஎன்எஸ் கேப்டன் விக்ராந்த், உங்களுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியலையே, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி மெசேஜஸ் எல்லாமே அனுப்புகிறாங்க. ஸோ பாகிஸ்தானோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, கராச்சியில் இருக்கவங்க இன்னமும் விசாகப்பட்டினத்தில் தான் அந்த மாதிரி சிக்னல் எல்லாமே ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து இன்னமும் விசாகப்பட்டினத்தில் தான் இருக்கு அப்படின்றத அவங்க நம்பிடுறாங்க. ஆனால் இந்தியா அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஐஎன்எஸ் ராஜ்புட் அதில் இருக்கக்கூடிய கேப்டன்ட்ட தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஐஎன்எஸ் ராஜ்புட்டுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று கொடுக்கப்படுது. என்னன்னா, இந்த மாதிரி நீ தான் வந்து விக்ராந்த்னு சொல்லிட்டு காசி நம்பிடுச்சு, இப்போ நீ போய் ஆனால் காசியை நேரடியாக மோதணும்னு நேரடியாக அட்டாக் பண்ணும் ஒரு டாஸ்க். ஐஎன்எஸ் ராஜ்புத் அப்படின்றது ஒரு பழைய டெஸ்ட்ராயர், வேர்ல்டு வார் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணது, அதை வந்து இந்தியா டிஸ்மேண்டில் பண்ணலான் இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு சூசைடல் ஆப்ரேஷன், அதாவது ஒரு பெரிய அட்வான்ஸ்டு சப்மரினை அட்டாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஐஎன்எஸ் ராஜ்புத்தோட கேப்டனுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்மளுடைய உயிர் போகலாம், இந்த கப்பல் மூழ்கலாம். ஏன்னா பெரிய அளவுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்காமல் ஐஎன்எஸ் ராஜ்புத்தை மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் காசியை வந்துட்டு மூழ்கடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐஎன்எஸ் ராஜ்புத் வந்து இப்போ விசாகப்பட்டினம் வந்துடுது, விசாகப்பட்டினத்திலிருந்து கடற்கரையை தாண்டி காசி வந்து இடத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து அட்டாக் பண்ண போனோம். ஆனால் காசி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிசம்பர் 3 தேதியே விசாகப்பட்டினம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோஸ்ட்லைன் எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக போய் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கு, அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. விசாகப்பட்டினத்தில் தான் விக்ராந்த் இருக்கு, அதை வந்து நம்ம அட்டாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காசி வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ விக்ராந்த், அதாவது நீங்கள் வந்து ஐஎன்எஸ் ராஜ்புத்தை வந்து இந்த இடத்துல நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ஸோ இப்போ ராஜ்புத் வந்து வெளியே கிளம்புது, வெளியே கிளம்பி வர்றப்போ வந்து அப்போ தான் ராஜ்புத்தில் இருக்கக்கூடிய கேப்டனுக்கு தெரிய வருது என்னன்னா, நம்மளுக்கு அவனுடைய முன்னாடியே காசி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ கிட்ட ஒரு சில தூரம் கிட்ட போகிறப்பே வந்துட்டு சப்மரைன் இருக்கிற அந்த சிக்னல்ஸ் வந்து ஐஎன்எஸ் ராஜ்புத் டிடெக்ட் பண்ணுது. டிடெக்ட் பண்ண அந்த டைம்லேயே கொஞ்சம் கூட காலம் தாமதம் எதுவுமே செய்யாமல் அண்டர் வாட்டர் மிசைல்ஸின் மூலியமா 2 மிசைல்ஸை பிஎன்எஸ் காசி இருக்கக்கூடிய டைரக்ஷனில் வந்துட்டு ஐஎன்எஸ் ராஜ்புட் வந்து ஃபயர் பண்ணுது. 2 மிசைலை வந்து சார்ஜ் பண்ணுது. சார்ஜ் பண்ண சில நிமிஷங்கள்லேயே மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்ட மாதிரி பெரிய சத்தம். அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எஸ் ராஜ்புட்டில் இருக்கவங்களாமே என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பிஎன்எஸ் காசியில் இருக்கவங்க நம்ம மேலே ஏதோ தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க, நம்ம கப்பலே ஷேக் ஆகிருக்கு, அதனால் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு ஆயில் ஸ்பில்ஸ் அப்படின்றது சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் எல்லாத்துலேயுமே ஏற்பட்டுருக்கு. அப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது பிஎன்எஸ் காசி வீழ்த்தப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது. இப்போ இவங்க வந்து சார்ஜ் பண்ண அந்த மிசைல்னால பிஎன்எஸ் காசி வீழ்ந்ததா, இல்லை உண்மையிலே அண்டர் கிரவுண்டில், அதாவது அண்டர் வாட்டரில் என்ன நடந்தது அப்படின்றது அதுக்கடுத்து ஒரு பெரிய டிபேட்டான ஒரு டாப்பிக்காக வந்துட்டு போகுது. அப்போ எல்லாரும் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐஎன்எஸ் ராஜ்புட் ஃபயர் பண்ண அந்த மிசைல்ஸின் மூலியமாக பிஎன்எஸ் காசி வீழ்ந்தது அப்படின்றது பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் 3 டிஃப்ரெண்ட் தியரிஸ் வந்து சொல்கிறாங்க பிஎன்எஸ் காசி வந்துட்டு கடலுக்குள்ளே பயங்கரமாக டெஸ்ட்ராய் ஆனதுக்கு. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஐஎன்எஸ் ராஜ்புட் ஃபயர் சார்ஜ் பண்ண அந்த மிசைல்ஸ். ரெண்டாவது ஃபேக்டர் என்னன்னா, ஐஎன்எஸ் ராஜ்புத்தை பார்த்த அந்த சமயத்தில் காசி வந்து பயந்து அண்டர் வாட்டரில் பெரிய ஒரு ஸ்டீப் டைவ் ஒன்று எடுக்குது. எடுத்துட்டு பயந்துட்டு ரொம்ப வேகமாக கீழே போகிறப்போ அந்த கடல் மட்டத்தில் போய் தட்டி அதோட பிஎன்எஸ் காசியோட அந்த முன்பகுதி வந்து உடையுது. அந்த இடத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த மைன்ஸ் வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரிய அளவுக்கு வெடிச்சு பிஎன்எஸ் காசி வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுது. மூணாவது தியரி என்ன அப்படின்னா, ஐஎன்எஸ் ராஜ்புட்டை பார்த்த அந்த சமயத்தில் பயந்து ஓடுன காசி அந்த சப்மரைன் வந்து அது போட்டிருந்த அந்த மைனையே வந்து கிராஸ் பண்ணிடுது, அதுலேயே பண்ணியிருந்த அந்த மைனையே கிராஸ் பண்ணிடுது. அதனால அந்த மைன் வெடிச்சதுனால
பிஎன்எஸ் காசி வந்து டெஸ்ட்ராய் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்கு. ஆனால் மூணுமே வந்து மூணுக்குமே முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎன்எஸ் ராஜ்புட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சு. இந்தியா வந்து இந்தியானால் நம்பவே முடியல. அதாவது ஒரு சப்மரினை வந்து ஒரு பழைய வேர்ல்டு வார் டூ கிளாஸ் டெஸ்ட்ராயர் வந்து வீழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து உண்மையிலே அப்போ அந்த சுச்சுவேஷன் அசஸ் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோரேஷனில் வந்துட்டு ஈடுபடுறாங்க, ஆய்வில் ஈடுபடுறாங்க. ஆனால் அந்த பகுதிக்கு கீழேயே சுத்தமாக போய் பார்க்க முடியல. ஏன்னா ஒரு சப்மரின் வந்து வெடிச்சிருக்கு, அதாவது பெரிய அளவுக்கு சேதம் ஏற்பட்டுருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஃபியூவல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்பில் ஆயிருக்கு. அப்போ அங்கே யாருமே கடலுக்குள்ள மூழ்கி கூட பார்க்க முடியாது. ஆனால் அதை மீறியும் இந்தியா வந்து பெரிய பெரிய சீ டைவர்ஸை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுல அந்த யூஎஸ்எஸ் டேப்லோ அந்த பேர் பொருந்திய ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் இன்னும் நிறையா பேப்பர்ஸ், அப்புறம் மேப்ஸ் இதெல்லாம் இந்தியாவுக்கு கிடைக்குது. பாகிஸ்தான்லேயும் ஒரு பெரிய பதற்றம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. அதாவது பாகிஸ்தானில் வந்து பிஎன்எஸ் காசியோட அந்த சிக்னல் அப்படின்றது கிடைக்காம அவங்க ரொம்ப தபிச்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் இந்தியாவுக்கு தெரிய வருது. ஸோ டிசம்பர் 9ஆம் தேதி இந்தியா வந்து இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது 1971 டிசம்பர் 9ஆம் தேதி இந்தியா வந்து பிஎன்எஸ் காசியை வீழ்த்திட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. பிஎன்எஸ் காசியிலிருந்து கிட்டத்தட்ட 90 பாகிஸ்தானை சேர்ந்த நேவி பர்சன்ஸ் வந்து உயிரிழந்துடுறாங்க. அவங்களுடைய உடம்பு வந்து அப்படியே அழுகின நிலையில் வந்து கடைசியாக மீட்கப்படுது. இன்ன வரைக்கும் பிஎன்எஸ் காசி வந்து விசாகப்பட்டினம் ஈஸ்டர்ன் கமாண்ட் அந்த இடத்துலேருந்து அந்த ஹார்பர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து தூரத்தில் கடல்கடியில் வந்துட்டு மூழ்கின பொசிஷனில் இன்னமும் இருக்குது. கிட்டத்தட்ட 150 அடி ஆழத்துக்கு கீழே இன்ன வரைக்கும் யாராவது அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுறப்போ பிஎன்எஸ் காசி வீழ்த்தப்பட்ட இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்த மார்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல எந்த சப்மரீன்ஸும் போகக்கூடாது, எந்த சர்ஃபேஸ் ஷிப்ஸும் போகக்கூடாது, ஏதாவது பெரிய அளவுக்கு ஆக்சிடென்ட்டை அவாய்ட் பண்ணுறது காமெடி. ஸோ பாகிஸ்தானோட மாரல் பூஸ்ட் அப்படின்றது நவம்பர் 26ஆம் தேதிக்கு அப்புறமே பெரிய அளவுக்கு போயிருச்சு. ஏன்னா நவம்பர் 26ஆம் தேதிக்கு அப்புறமே பிஎன்எஸ் காசி வந்து ஒன்ஸ் அந்த பே ஆஃப் பெங்கால் ரீஜனை ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கமாண்டர் ஹெட் குவார்டர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பிஎன்எஸ் காசி வந்து அவங்களுடைய கமாண்டர் ஹெட் குவார்டர்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ இந்தியா செய்த இந்த சம்பவம், அதாவது இந்தியா எப்படி ஒரு சப்மரீனை வீழ்த்தினாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஸ்டடியாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள் மத்தியிலையும் இருக்குது. அதாவது இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி, இதை பற்றி ஒரு படமே வந்துருச்சு, காசி அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இதில் என்ன சுச்சுவேஷனில் என்ன நடந்தது அப்படின்ற வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு அந்த சமயத்தில் ஒரு பெரிய இழப்பு தான். அதே டிசம்பர் 4ஆம் தேதி காசி வீழ்த்தப்பட்ட அதே நாள் அன்னைக்கு தான் இந்தியா வந்து ஆப்ரேஷன் ட்ரிடென்ட் அப்படின்ற ஒன்று பண்ணாங்க. அதாவது கராச்சியோட ஹார்பரை ஒட்டுமொத்தமாக பிளாக் பண்ணுது, ஒட்டுமொத்தமாக கராச்சி ஹார்பரை வந்துட்டு எரிய வச்சுது. ஸோ இந்த நேவல் வாரில் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தானோட ஒரு பெரிய ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படின்றது எடுத்தது வந்து அந்த வாரோட அந்த டைரக்ஷனே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானுக்கு இனிஷியலாகவே ஒரு பெரிய ஷாக் அப்படின்றது வந்துட்டு இந்தியா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியாட்ட அப்போது பெரிய அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டி அப்படின்றத கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் மோரார்லெஸ் தி சேம் லெவலில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்தியாவோட அந்த ஸ்கில்ஸ், அந்த எக்ஸ்பர்டைஸ், ஒரு வார் டைமில் என்ன பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்தது அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது வந்து பிஎன்எஸ் காசி அட்டாக் அப்படின்றது வந்து ரொம்ப நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு என்கவுண்டர். ஸோ இந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரியப்படுத்துங்க. இதை வந்து ஒரு வீடியோவில் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன், ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது. முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் செக்ஷனையும் கொடுத்துருக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.